ரசவாதி போலோ கொய்லோ அவர்களின் தி அல்கமிஸ்ட் என்ற நூலின் தமிழாக்கம். தமிழாக்கமும் குரலும் சுப்பிரமணிய செல்வா. பகுதி 32. சந்தியாகோ தனது இதயம் சொல்வதை கவனமாக செவிமடுத்தவாறே பாலைவனத்தினூடாக பல மணி நேரம் பயணம் செய்தான். அவனுடைய இதயம் தான் புதையல் எங்கு இருக்கிறது என்பதை அவனுக்கு காட்டிக் கொடுக்கும். எங்கு உன் புதையல் இருக்கிறதோ அங்கே உன் இதயமும் இருக்கும் என்று ரசவாதி சொல்லியிருந்தார். ஆனால் அவனுடைய இதயம் வேறு பல விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தது. இருவேறு சந்தர்ப்பங்களில் தான் கண்ட கனவை பின்பற்ற தனது மந்தைகளை விட்டு வந்த ஒரு இடையனை பற்றி பெருமையுடன் பேசியது. அந்தரங்க தேடல்களை பற்றி பேசியது. தங்களுடைய முன்முடிவு எண்ணங்களுடன் தங்களது காலத்து மனிதர்களை எதிர்கொண்ட தொலைதூர நிலங்களையும் அழகிய பெண்களையும் தேடி அலைந்த மனிதர்களை பற்றி பேசியது. அது பயணங்களை பற்றியும் கண்டுபிடிப்புகளை பற்றியும் புத்தகங்களை பற்றியும் மாற்றங்களை பற்றியும் பேசியது. அவன் தான் எதிர்கொண்ட இன்னும் ஒரு மணற்குன்றின் மீது ஏறுவதற்கு முன் அவனுடைய இதயம் கிசுகிசுத்தது. உனது கண்களில் கண்ணீர் வரவழைக்கக்கூடிய இடத்தை பற்றி விழிப்புடன் இரு. ஏனென்றால் அங்குதான் நான் இருப்பேன். அங்குதான் உனது புதையலும் இருக்கும். நட்சத்திரங்கள் நிறைந்த வானத்தில் முழு நிலவு ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அவன் பாலவனச்சோலையிலிருந்து புறப்பட்டு சரியாக ஒரு மாதம் ஆகிறது. நிலவின் ஒளி குன்றுகளில் நிழலை உருவாக்கி அந்த இடம் ஒரு அலைமோதும் கடலை போல் காட்சியளித்தது. அது அன்றொரு நாள் தனது முன்னங்கால்களை தூக்கியவாறு தன் முன்னே எழுந்து நின்ற குதிரையையும் அவன் ரசவாதியுடன் அறிமுகமானதையும் நினைவூட்டியது. பாலைவனத்தின் மௌனத்தின் மீதும் தனது புதையலை தேடிச் செல்லும் ஒருவனின் பயணத்தின் மீதும் நிலவின் ஒளி படர்ந்தது. அவன் மணற்குன்றின் உச்சியை அடைந்தான். அவன் அங்கு தான் கண்ட காட்சியை பார்த்து அசையாது நின்றான். அவன் கண்ணெதிரே நிலவு ஒளியூட்ட பாலைவனத்தின் பிரகாசத்தில் எகிப்தின் புனித பிரமிடுகள் கம்பீரமாக எழுந்து நின்றன. அவன் மண்டியிட்டு அமர்ந்தான். அவனுடைய கண்களில் கண்ணீர் பெருகியது. தனது அந்தரங்க தேடல் மீது நம்பிக்கை வைக்க செய்ததற்கும் ஒரு அரசனை, ஒரு பழங்கு வியாபாரியை, ஒரு ஆங்கிலேயனை, ஒரு ரசவாதியை சந்திக்க வழிவகுத்ததற்கும் அவன் கடவுளுக்கு நன்றி சொன்னான். எல்லாவற்றுக்கும் மேலாக காதல் ஒருவனை தனது அந்தரங்க தேடலிலிருந்து விலகிச் செல்ல வைக்காது என்று சொன்ன ஒரு பாலைவனத்து பெண்ணை சந்திக்க வைத்தமைக்கு நன்றி சொன்னான். இப்போது வேண்டுமானாலும் கூட அவன் பாலைவனச்சோலைக்கு திரும்பிச் சென்று ஃபாத்திமாவுடன் ஒரு எளிய இடையனாக வாழ்க்கையை தொடரலாம். உலகத்தின் மொழியை தெரிந்த, ஈயத்தை தங்கமாக மாற்றத் தெரிந்த ரசவாதி கூட பாலைவனத்தில் தானே தொடர்ந்து வசிக்கிறார். தான் தெரிந்து கொண்டவற்றை அவன் யாருக்கும் வெளிக்காட்ட வேண்டிய அவசியமில்லை. நான் எனது அந்தரங்க தேடலை அடையும் பயணத்தில் நான் அறிந்து கொள்ள வேண்டியது அனைத்தையும் அறிந்து கொண்டேன். கனவு கண்ட அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான். ஆனால் தனது புதையலை கண்டுபிடிக்கும் இந்த தருணத்தில் எந்த ஒரு திட்டமும் அதனுடைய நோக்கம் நிறைவேறும் வரை முடிவடைவதில்லை என்பதை தனக்கு நினைவூட்டுக் கொண்டான். அவன் தன்னை சுற்றியுள்ள மணலை பார்த்தான். தனது கண்ணீர் விழுந்த இடத்திலிருந்து உருள் வண்டு ஒன்று விரைந்து ஓடுவதை கண்டான். எகிப்தில் உருள் வண்டு என்பது கடவுளின் சின்னம் என்பதை பாலைவனத்தில் இருந்தபோது அவன் அறிந்திருக்கிறான். இன்னும் ஒரு சகுனம், தனக்குள் சொல்லிக் கொண்ட சந்தியாகோ அந்த இடத்தை தோண்டத் தொடங்கினான். தோண்டிக் கொண்டிருக்கும் பொழுது யார் வேண்டுமானாலும் தங்களது வீட்டுத் தோட்டத்தில் பிரமிடு ஒன்றை கட்டிக்கொள்ளலாம் என்று பளிங்கு வியாபாரி சொன்னது நினைவுக்கு வந்தது. தனது வாழ்நாள் முழுவதும் கல் மீது கல் வைத்து கட்டினாலும் அது சாத்தியமில்லை என்பதை அவன் இப்போது கண்டுகொண்டான். அன்றைய இரவு முழுவதும் தான் தேர்ந்தெடுத்த இடத்தை அவன் தோண்டினான். ஆனால் எதுவும் தென்படவில்லை. பிரமிடுகள் கட்டப்பட்டதிலிருந்து கழிந்த பல நூற்றாண்டுகளான காலம் தன்னை தொடர்விடாமல் தடுப்பது போல அவன் உணர்ந்தான். ஆனால் அவன் நிறுத்தவில்லை. வெட்டி வெளியே போட்ட மணலை அடிக்கடி மீண்டும் குழிக்குள் தள்ளிய காற்றை எதிர்த்து போராடியவாறே தொடர்ந்தான். உள்ளங்கைகள் காய்ந்து தோல் உரிந்தது. மிகவும் களைத்து போனான். ஆனால் அவன் தனது இதயத்துக்கு காது கொடுத்திருந்தான். அவனது கண்ணீர் விழுந்த இடத்தில் தோண்டும்படி அது சொல்லியிருந்தது. தோண்டும் போது எதிர்ப்பட்ட கற்களை நகர்த்த அவன் முயன்று கொண்டிருக்கும் பொழுது காலடி சத்தங்கள் கேட்டன. பல உருவங்கள் அவன் அருகில் வந்தன. அவர்களின் முதுகுகளுக்கு பின்னால் நிலவு ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அதனால் அவர்களுடைய முகங்களையோ கண்களையோ அவனால் பார்க்க முடியவில்லை. ஆமா, நீ இங்க என்ன செஞ்சுகிட்டு இருக்க? அவர்களில் ஒருவன் உரத்து கேட்டான். பயத்தில் சந்தியாகுவுக்கு பேச்சு வரவில்லை. இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒருவாறு அவன் தனது புதையலை கண்டுபிடித்து விட்டான். ஆனால் இப்போது என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியவில்லை. நாங்க பழங்குடி சண்டை பகுதியில் இருந்து வர்ற அகதிகள், எங்களுக்கு பணம் வேண்டும்,
இன்னொருவன் சொன்னான். நீ இங்க என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்க? வேறொருவன் கேட்டான். நான் எதையும் ஒளித்து வைக்கவில்லை, சந்தியாகு நடுங்கியவாறு பதில் சொன்னான். அவர்களில் ஒருவன் சந்தியாகுவை திடீரென்று குழியிலிருந்து இழுத்து வெளியே போட்டான். சந்தியாகுவின் பையை பரிசோதித்த இன்னொருவன் அதிலிருந்த தங்க கட்டியை வெளியே எடுத்தான். இந்த பையில தங்கம் இருக்கு, அவன் சொன்னான். அவனை தூக்கி வெளியே போட்ட அரேபியனின் கண்களில் நிலவின் வெளிச்சம் பிரதிபலித்தது. சந்தியாகு அந்த கண்களில் மரணத்தை கண்டான். சிலவேளை இன்னும் தங்கத்தை மண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கலாம், ஒருவன் சொன்னான். அவர்கள் சந்தியாகுவை மீண்டும் குழிக்குள் தள்ளி மண்ணை தோண்ட வைத்தார்கள். அடுத்த நாள் விடிந்து சூரியன் மேலெழத் தொடங்கியது. ஆனால் அங்கு எதுவும் கிடைக்கவில்லை. சந்தியாகு பொய் சொல்கிறான் என்று நினைத்து அவர்கள் அவனை அடிக்க தொடங்கினார்கள். அவனது காயங்களில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்தது. அவனது ஆடைகள் துண்டு துண்டாக கிழிந்து தொங்கின. மரணம் தன்னை அண்மிப்பதை சந்தியாகு உணர்ந்தான். நீ இறக்கப் போவதாக இருந்தால் பணத்தினால் என்ன பயன்? அத்தோடு பணம் ஒருவருடைய உயிரை காப்பாற்றும் சம்பவம் அடிக்கடி நடப்பதில்லை என்று ரசவாதி சொல்லியிருந்தார். மேலும் பொறுக்க முடியாத சந்தியாகு அலறினான். நான் புதையலை தேடிக்கிட்டு இருக்கேன். பேச முடியாத அளவுக்கு அவனது உதடுகள் வீங்கி ரத்தம் பெருக்கெடுத்தாலும் மிகவும் கஷ்டப்பட்டு எகிப்தின் பிரமிடுகள் பக்கத்தில் மறைந்திருக்கும் புதையலை பற்றி தான் இரண்டு முறை கனவு கண்டதாக அவர்களிடம் அவன் மெல்லிய குரலில் கூறினான். அந்த கூட்டத்தின் தலைவன் போல் இருந்தவன் மற்றவர்களிடம் சொன்னான், அவனை விட்டுடுங்க, அவங்கிட்ட வேற எதுவும் இல்ல, இந்த தங்கத்தை கூட அவன் எங்கிருந்தாவது திருடி இருக்கலாம். சந்தியாகு கிட்டத்தட்ட சுய உணர்வை இழந்த நிலையில் மணல் மீது விழுந்தான். அந்த தலைவன் அவனை உலுக்கி சொன்னான், சரி நாங்க போறோம். திரும்பி செல்வதற்கு முன் அவன் மீண்டும் சந்தியாகு அருகில் வந்து சொன்னான், நீ சாகப்போவதில்லை, நீ பிழைத்துக் கொள்வாய். இதிலிருந்து ஒருவன் இவ்வளவு தூரம் முட்டாளாக இருக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்வாய். இரண்டு வருடங்களுக்கு முன் இதே இடத்தில் எனக்கும் ஒரு கனவு மீண்டும் மீண்டும் வந்தது. அந்த கனவு ஸ்பெயின் நாட்டு புல்வெளி ஒன்றில் இடையர்களும் அவர்களுடைய மந்தைகளும் ஓய்வு எடுக்கிற ஒரு பாலடைந்த தேவாலயத்தை தேடி போகச் சொன்னது. அந்த தேவாலயத்தின் சிதிலமடைந்த திருப்பூட்டறைக்கு அருகில் ஒரு சைக்காமோர் மரம் வளர்ந்துள்ளதாகவும் அதன் அடியில் தோன்றினால் அங்கு மறைந்திருக்கும் புதையலை கண்டுபிடிக்கலாம் என்றும் சொன்னது. திரும்ப திரும்ப வரும் ஒரு கனவை நம்பி இவ்வளவு பெரிய பாலைவனத்தை கடந்து செல்வதற்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லை. சிறிது நேரம் மௌனம் நிலவியது. அவர்கள் அந்த இடத்திலிருந்து அகன்று சென்றார்கள். சந்தியாகு தட்டு தடுமாறி எழுந்து நின்றான். மீண்டும் ஒரு முறை பிரமிடுகளை நோக்கினான். அவை அவனை பார்த்து கை கொட்டி சிரிப்பது போல இருந்தது. அவனும் அவற்றை பார்த்து பலமாக சிரித்தான். அவனது இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. ஏனென்றால் அவனுடைய புதையல் எங்கு இருக்கிறது என்று அவனுக்கு இப்போது தெரிந்துவிட்டது. சந்தியாகு திரும்பிச் சென்று புதையலை கண்டுபிடித்தானா? அடுத்து வரும் கடைசி பகுதியில் பார்ப்போம். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா.